இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரேப் ஆம்லா ஜூஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கிலோ பன்னீர் திராட்சை எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட 2 நெல்லிக்காய் சேர்த்து அந்த முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ஆம்லா ஜூஸ் வந்து நம்ம பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும், அடுத்து கொலஸ்ட்ரால் உடம்புல சேராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து போன் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த பல்ப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸ் கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது வந்து ஒரு பவுலில் நம்ம இதை ஊற்றிக்கிட்டு பாதி தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட தேவையான சுகர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா டேஸ்டியான ஜூஸ் ரெடி. ஆம்லா வந்து கிட்னி ஹெல்த்துக்கு இன்னும் ரொம்பவே நல்லது.